ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல நேத்து எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நேத்து சண்டே எபிசோட் அப்படின்றனால கமல் சார் வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு எபிசோடு. லாஸ்ட் வீக்கு டாஸ்க் எதுவுமே அவ்வளோவா நடக்காதனால ஸோ எந்த விஷயத்தை பற்றி பேசுறதுன்னு யாருக்குமே தெரில. ஸோ வந்துட்டு கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தவங்கள்ட்டே வந்து கமல் சார் கேட்டுட்டு இருந்தாங்க டீம் ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. குக்கிங் டீம் பற்றி, ஹவுஸ் கீப்பிங் டீம் பற்றி, டாய்லெட் கிளீனிங் டீம் பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்த பற்றியும் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குக்கிங் டீம் சொல்ல போனால் போக போக குக்கிங் டீம் வந்து வேலை குறையும். பட் இப்போ வந்துட்டு எல்லா கண்டஸ்டண்ட்டும் இருக்கிறனால குக்கிங் டீம் சமைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு அப்ரிஷியேஷனோட வந்து இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி கமல் சார் வந்த உடனே வந்து ஒரு புக் பற்றி பேசினாங்க. இந்த புக்கை பற்றி எப்போதுமே ஒரு புக் பற்றி பேசுவாங்களே, ஸோ அது மாதிரி ஒரு புக் பற்றி பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா டாய்லெட் கிளீனிங் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ ராஜு வந்து விளையாட்டுக்கு அபிஷேக்கை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. வெசல் வாஷிங் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வச்சுட்டு போகிறது எல்லாமே வந்து கிளீன் பண்ணணும்ல, ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான். ஸோ அதுவும் நல்லா பண்ணியிருந்ததா வந்து எல்லாருமே எல்லாரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் தெரியாமல் அபிஷேக் கிட்ட கேட்டுட்டாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை பற்றியும். உடனே அபிஷேக் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க இப்படி தான், இவங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார பற்றியும் ஒவ்வொரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக்கு பிரியங்கா அக்கா வந்து அக்கா மாதிரி இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அபிஷேக்கோட சொந்த அக்கா கல்யாணமாக்கி போயிட்டாங்களாம். ஸோ அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த அபிஷேக்குக்கு இங்கே இருக்க பிரியங்கா அக்கா வந்து அக்கா மாதிரி இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னடா இது, இன்னும் பிக் பாஸ் ஆரம்பிச்சு இந்த வீட்டில் சண்டையே வரலையே, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் கமல் சாரும் நினச்சிருக்காரு. ஸோ இதுக்காக ஒரு கேம் வச்சாங்க, அதாவது லைக் டிஸ்லைக் கேம்னு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு யாரை பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேம் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் வச்சாங்க. ஸோ இதில் வந்து உண்மையாகவே பர்சனலாக யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வெளியே தெரிய வந்துச்சு. இதில் அதிகமாக டிஸ்லைக் வாங்கினது யார் அப்படின்னா அக்ஷரா, நடியா, ஸ்ருதி இவங்களுக்கெலாம் வந்து அதிகமான டிஸ்லைக் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கேம் மூலயமா யாருக்கு யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது நல்லாவே வெளியே தெரிய வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தாமரேக்கா உண்மையிலே இன்னசென்ட்டா இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கலவரம் வந்துச்சு. சரி, இந்த கேமில் லைக்கு டிஸ்லைக்குன்னு வாங்கியிருந்தா பரவாயில்ல, லைக்கும் வாங்கலை டிஸ்லைக்கும் வாங்கலை அப்படின்னு இருந்த மூணு பேர் தான் இசைவாணி, வரும், சின்ன பொண்ணு. நெக்ஸ்ட்டு கமல் சார் அக்ஷராவுக்கு இவ்வளோ டிஸ்லைக் வந்தனால என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அக்ஷராவும் சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் இவங்கெல்லாம் வந்து எனக்கு டிஸ்லைக் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அக்ஷராவுக்கு, நடியாவுக்கு, அப்புறம் ஸ்ருதி இவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ அதனால இவங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் மேபி நமக்கு டிஸ்லைக் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து அக்ஷரா கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்லைக்கும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா பிரியங்கா அக்கா வந்து தாமரை செல்வி அக்காவை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க, இப்படிலாம் இருந்தால் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது அக்கா, உனக்கு என்ன படுதோ அதை நீ வந்து அப்படியே சொல்லு, இவங்களை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு, எதையும் வந்து மறைக்காத, அப்படிலாம் இருந்தால் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரியங்கா அக்கா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாமரை செல்வி அக்காவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அக்ஷரா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. என்னதான் கமல் சாருக்கு முன்னாடி போல்டாக பேசினாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, நமக்கு இவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றனால ரொம்பவே அவங்க வந்து பயந்துட்டாங்க, ரொம்பவும் டிப்ரெஷனுக்குள்ளே ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் யாருமே போய் அக்ஷரா கிட்ட பேசவும் இல்லை. ஸோ அவங்க வந்து தனியாக தான் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க, நம்ம வெளியே போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னே சொல்லலாம். அக்ஷரா அவர்களுக்கு நிறையா டிஸ்லைக் வந்தனால மேபி அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு கெஸ் பண்ணுறோம். பட் என்ன நடக்குது அப்படின்றத இனி வரும் எபிசோட்களில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி எபிசோடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் திஸ் கெஸ்ஸஸ் சேனல். பை பை.